ஆறுமுகம் என்ன பண்றீங்க? ஆட்டோ டிரைவர் தான். இது வந்து நாம மக்கள் வந்து யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷங்க தான். டிரைவர் ஆட்டோ டிரைவர்னாப்ல ஒன்றும் இலக்காரம் கிடையாது. பிள்ளைங்களை கொஞ்சம் உடம்பு சரியில்லாததான் கூட்டு வந்தோம். அதே ஒரு சில ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாங்க, அதை இறக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. நான் அப்படி கிடையாது. தொழிலுக்கு புதுசா இருந்தாலும் நமக்கு தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறாள். நீ நல்லவையா? இந்த ஆட்டோலஸ் எல்லாம் இந்த லவ்வர்ஸ் எல்லாம் ஏறுவாங்களாமே, அவங்களாம் எப்படி? என்ன சூடுபடுறாருங்கிறது ஒருத்தனுக்கும் தெரியாது. இப்ப போனவங்க ப்ரீ பஸ்ன்றதால அப்ப மாதம் மாதிரி கிடையாது. 250 ரூபாய்க்கு போற வண்டி இன்னைக்கு 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு போகுது. பூந்தமல்லிக்கு அம்ஜிகாரியில இருந்து அங்கிருந்து வரும்போது 200 ரூபாய் 250 ரூபாய் கிடைக்கும். ஒரு வாட்டி கிடைக்கும், ஒரு வாட்டி கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் தான். அப்படியே நஷ்டத்துல தான் போய் நிற்குது. உங்க பேர் சொல்லுங்க. ஆறுமுகம். ஆறுமுகம் என்ன பண்றீங்க? ஆட்டோ டிரைவர் முன்னாடி நின்றுட்டு என்ன கேள்வி கேட்கிறேன். எத்தனை வருஷம் ஆட்டோ டிரைவர்? ஆட்டோ டிரைவர் புதுசு தானா? நான் லாரி டிரைவர் ஆனந்தேன். ஆட்டோ டிரைவருக்கு இப்போதான் 3 மாசம் ஆகுது. ஏன் லாரில இருந்து ஆட்டோக்கு? லாரில இருந்துன்னா அது டைமும் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதனாலதான் மற்றபடி இது நம்மளா தொழில் பண்ணலாமேன்ட்டு கொஞ்சம் இறங்கிருக்கு. எத்தனை வருஷமா கூலி வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொழில் சார் எப்படி போகுது? நம்ம ஆட்டோ ஓட்டுறது பரவாயில்லண்ணா. பரவாயில்ல. கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. ஆட்டோல நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அதுல ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப நம்மள குடைச்சல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்திருக்காங்களா? இருக்காங்கண்ணா, கண்டிப்பா இருக்காங்க. இந்த அன்னைக்கு ஒரு 3 DD கேஸ் ஏறிச்சு. ரொம்ப ரோதனை பண்ணிருச்சு. அது அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? காசே வேண்டாம் எனக்கு, வேணாம் நீங்க அண்டி விட்டுறானா போதும் அப்படின்ட்டு வேற ஆட்டோ கூட நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிலைமையில இருக்கு ஆட்டோ தொழில் ஒவ்வொரு நேரம். ஆனா எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. மத்தபடி லேடிஸ் எல்லாம் ஏறினா கொஞ்சம் இருக்காங்க. ஆனா என்ன, ஓலா ஊபர் ஓட்டும் போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க மக்கள். அதுதானே அடுத்த கேள்வி. இந்த ஓலா ஊபர் வந்து உங்களுக்கு உங்க ஆட்டோ ஓட்டுதலுக்கும் ஓலா ஊபருக்கும் எப்படி கனெக்டிவிட்டி ஆகுதுண்ணா? அது வந்து லோடு கொடுக்குறாங்க. அடிக்கடி லோடு கொடுக்குறதுனால நாங்கள் ஓட்டுறோம். எங்களுக்கு சொந்தமாக புதுசாக வந்ததுனால எங்களுக்கு லோடு எப்படி ஓட்டணும் என்னங்கிறது தெரியாது. நாங்கள் மேப் பார்த்து போகிறோம். அவங்க புக் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் லொக்கேஷனுக்கு போயிட்டு கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப வேதனை. அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை தான். பார்த்துட்டு ஆமாம். இது வந்து நாம மக்கள் வந்து யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷங்க தான். டிரைவர் ஆட்டோ டிரைவர்னாப்பெல்லாம் ஒன்றும் இலக்காரம் கிடையாது. அவங்களுக்கு சொல்கிற கருத்து நான் வந்து என்னோட மெயினான கருத்து தான். கேன்சல் பண்றதுன்னா உடனே பண்ணிடலாம். நம்ம பண்றோம், அப்புறம் ஒரு பைக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகலன்னு பண்ணுவாங்க. அது பைக் ஸ்டார்ட் ஆகிடும், அப்போ எடுத்துட்டு போகலாம் அவங்க பைக்கை. அது உடனே பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் போய் லொக்கேஷனுக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போயிருப்போம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட போயிருப்போம். அப்போ அந்த டைம்ல கட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பண்ணாதான் நடந்திருக்காங்க ஆட்டோ ஜாலியா பண்ணலாம். ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. கஷ்டமாக தான் போய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பிள்ளைங்களை கொஞ்சம் உடம்பு சரியில்லாததான் கூட்டு வந்தோம். அதே ஒரு சில ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாங்க, அதை இறக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க. நான் அப்படி கிடையாது. தொழிலுக்கு புதுசாக இருந்தாலும் நமக்கு தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறாள். 18 வருஷமாக டிரைவராக இருக்கேன். 18 வருஷமாக டிரைவராக இருந்தால் நமக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் தெரியும். எங்கெங்கே நம்ம போய் எங்கெங்கே நைட்டில் படுத்துருப்போம் எழுந்திரிச்சிருப்போங்கிறது அப்படிங்கும்போது நான்லாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் 60 ரூபாய்லாம் போட மாட்டேன். அதை தூக்கி ஏற்றி இறக்கி கொண்டு பண்ணுறதா பண்ணுறதெல்லாம் வேணும். நீ நல்லவையா? ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஆமாம். அதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தெரியும். அது ஓட்டுறாங்க சில பேர். அது வந்து அது கவர்மெண்ட் தான் எதாவது இருந்தாலும் முடிவு எடுக்கணும். நம்ம என்னென்ன முடிவு எடுக்க முடியல. அவங்க வந்ததுனால உங்களுக்கு உங்கள் தொழிலில் எதாவது அடி விழுந்திருக்கா? என்னைய பொறுத்தளவில் அது மாதிரி ஒன்றும் தெரியல. அவங்க ஓட்டுறவங்க எல்லாரும் ஒரு பொழைப்பு தான். என்ன அது ஓன் போர்டை வச்சு பண்ணுறது சேஃப்டி இல்லைங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சேஃப்டி இல்லைன்னா ஓன் போர்டு அப்போ ஹெல்மெட் மட்டும்தானே கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒன்று வச்சுங்களா, அவங்களுக்கு காப்பீடு இருக்கா என்னங்கிறது தெரியாது. இப்போ இந்த வண்டியிலேயே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது வந்து டீ போர்டுன்றதுனால நம்ம ஏதோ இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது.
டூ வீலர்ல வந்து ஒரு சவாரி ஏத்துறாங்கன்னா இப்ப நம்ம நம்மள ஓன் யூஸ்க்கு போற மாதிரி இருந்தா நம்ம பாத்துக்கிறோம். இதாவது நமக்கு இன்சூரன்ஸ் உண்டு. பைக்கை பொறுத்தவரை ஒரு ஒரு ஆளுக்கு தான் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, ஆட்டோவுக்கு வந்து நாலு பேத்துக்கு இன்சூரன்ஸ் உண்டு. அப்படிங்கும் போது நமக்கு வந்து பைக்ல வந்து அந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. மற்றபடி அவங்களும் பழப்புக்கு தானே ஓட்டுறாங்க, கஷ்டத்துக்கு தானே ஓட்டுறாங்க, ஓட்டிட்டு போறாங்க. இந்த ஆட்டோலஸ்லாம் இந்த லவ்வர்ஸ்லாம் ஏறுவாங்களாமே, அவங்களாம் எப்படி அவங்களோட விருப்பம், அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டணும். அதான் உங்க ஆட்டோன்னும் போது அவங்க கொஞ்சம் வரம்பு மீற மாதிரி, வரம்பு எல்லாம் மீறின மாதிரிலாம் கிடையாது, சும்மா ஜாலியா பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் மத்தபடி கலாய்ப்பாங்களா, எங்க எல்லாம் கலாய்ச்சது மாதிரி எல்லாம் தெரியாது. அவங்களோ பேசிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். உங்க ஃபியூச்சர், நான் ஆட்டோ டிரைவரா இப்ப இருக்கேன், என் ஃபியூச்சர் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா என்னன்னு? நான் வந்து ஃபியூச்சரை பத்தி என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுங்களை படிக்க வச்சு கரம்பரை சேர்த்தா போதுண்ணா. அப்ப என்ன யாரு குழந்தைங்க எப்போ வளருவாங்க, அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு அவங்க சம்பாதிச்சு வர துட்டுல ஓசில சோத்துலான்னு பாக்குறேன். அவனா அம்மா தோசை மாதிரி இங்க சாப்பிட்டோம்னா ருசி தெரியும், அப்பா தோசைக்கல் மாதிரி என்ன சூடுபடுறாருங்கிறது ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆமா, நான் ரொம்ப பெருசாலாம் ஆசைப்படல. எனக்கு டெய்லியும் அந்த ஆட்டோவுக்கு டீ கட்டி எனக்கு நான் மாசம் ஒரு நாளைக்கு ஒரு 1500 சம்பாரிச்சாதான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நான் வந்து லாரி ஓட்டும் போதே 1000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், 1200-1200 இதுல எனக்கு 1500 கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த 1500 வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் வரும் குடும்பத்துல. ஆனா ஒரு 2000 கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்ல ரன் பண்ணலாம். சொல்லுங்க, பேசுறேன் கோவிந்தன். கோவிந்தன், எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் ஒரு 6-7 வருஷமா ஓட்டுறோம். 7 வருஷமா. எப்படி போகுதுண்ணா? எப்படி போயிடலாம், ப்ரீ பஸ்ன்றதால போக மாத மாதிரி கிடையாது. 250 ரூபாய்க்கு போற வண்டி இன்னைக்கு 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு போகுது பூந்தம்பள்ளிக்கு, அம்ஜிகாரியிலேருந்து. அங்கேருந்து வரும்போது 200 ரூபாய் 250 ரூபாய் கிடைக்கும், ஒரு வாட்டி கிடைக்கும் ஒரு வாட்டி கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் தான், அப்படியே நஷ்டத்தில் தான் போய் நிற்குது. இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நடந்த ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன? கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. டிராஃபிக், ஹெவி டிராஃபிக், டிக்கெட் அவ்வளோ அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆகாது. அந்த காலையில் அந்த ஆஃபீஸ் டைமில் ஆகும், திருப்பி ஈவினிங் சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு மேலே வரதுக்கு, அதுக்கு மேலே அதுதான். மீதி டைம்லாம் மதியானம்லாம் சும்மா தான் போனால் இருக்கும். வண்டி எம்டியாக தான் எம்டியாக தான் வரும், 100 ரூபா 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பொறுத்த பெரிய விஷயம். ஆமாம், உங்கள் ஆட்டோ நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு நடந்த வந்து மறக்க முடியாத சம்பவம், ஜாலியாக மறக்க முடியாத சம்பவம்னா ஒரு அப்போ அதுதான் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக இருந்தது. போறவங்க உங்க ஆட்டோல நீங்க மறக்க முடியாத ஒரு அட்டூழி எல்லாம் நடந்திருக்கும்ல, அடி இதெல்லாம் ஏன் ஆட்டோல பண்றீங்க அப்படின்றது? என்ன இருக்குன்னா போலீஸ் திடீர்னு மடக்குவாங்க, அந்த டிக்கெட் ஆகிற டைம்ல மடக்கி கேஸ் போடுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல, 200 ரூபாய் கேஸ் போடுவாங்கன்னா ஒரு வாரம், இப்ப பிடிச்சாங்கன்னா 500 ரூபாய் கேஸ். 200 ரூபான்றது அது ஒரு வாரம் போட்டிருந்தாங்க, இப்ப சிஸ்டம் மாறி போச்சு, வண்டியில இருந்து எல்லாம் அது இல்லைன்னு சொல்லிட்டு அது மாத்தி போட்டுருக்கேன். எப்படி எப்படி எல்லாம் கேஸ்? இன்சூரன்ஸ், டாக்ஸி, பர்மிட்டு எல்லாம் இருந்ததுன்னா இருந்துச்சுன்னா அப்பயும் 500 ரூபா தான் மினிமம், 500 ரூபா தான் மினிமம். நீ இருக்கா இல்லையா? 500 ரூபா கொடுத்துரு. 500 ரூபா. ஆமா, 500 ரூபாய் நீ போட்டு பையனை போட்டு போயிட்டே இரு. பில்ல கையில குடுத்துருவாங்க, காசு எல்லாம் கிடையாது, பில்ல கையில குடுத்துருவாங்க, நீ மான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓலா ஊபர் எல்லாம் இருக்குது இல்லைன்னா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இல்ல, அப்ப வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? இப்ப நல்லா டிக்கெட் ஆச்சு. இப்ப இங்க சென்ட்ரல் வந்து நம்ம இங்க இருந்து பூந்தமல்ல இருந்து சென்ட்ரலுக்கு 1500-900 ரூபா போவோம். இப்ப என்ன பண்ண, 300-350 ரூபாய்க்கு போற மாதிரி அப்படி ஆகி போச்சு. ஓலால கால் டாக்ஸி இதெல்லாம் வந்து இப்ப நம்ம 500 ரூபா கேட்கணும், 250 ரூபாய்க்கு போனோம். அப்ப எவ்வளவு 250 ரூபா கம்மி தான் பார்ப்போம், அதை தான் பார்ப்பாங்க ஜனங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்தலாம் என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண, நம்ம கிட்ட என்ன இருக்கு, அவங்க மேல் அதிகாரிக்கு தான் கேட்கணும், நம்ம எதுவும் பேச முடியாது. இல்லை, நம்ம அதெல்லாம் பண்ணதில்ல. இதோட சரி, ஏன் நீங்க பண்றது? அது அவங்கவுங்க ஓட்டுறது, நம்ம இந்த வண்டி ஓட்டுறோம், நம்மளுக்கு இந்த வண்டி தான் நம்மளுக்கு சர்வீஸ், அவங்கவுங்க ஓட்டுறது அவங்களுக்கு தான் செட் ஆகும். கார் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அதான் அல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த இப்போ 2 மாதமாக ஒன்றும் கிடையாது. 600 ரூபா வாடகை ஒரு நாளைக்கு, வண்டி ஓட்டுறையோ ஓட்டலையோ வாடகை 600 ரூபா. ஆமாம், நானும் வாடகை குத்துன்னு தாங்கிறேன். அதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, வண்டி ஓட்டுதோ ஓட்டலையோ குத்தாகணும். இன்றைக்கி 1000 ரூபா தான் ஓட்டினேன்.
இப்போ 100 ரூபா போனால் 400 ரூபா கையில் இருக்கு, 400 அந்த 400 ரூபா வச்சு குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம், கஷ்டம் தானே. அதுதான் இப்போ இந்த பைக் டாக்ஸிலாம் இப்போ கொஞ்சம் நான் போய்கிட்டு இருக்கேன். டூ வீலர் தான் நிறைய பிடிக்கிறாங்க. என்ன என்ன அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கா அது இருக்கா தெரியல அதை பற்றி. ஆனால் டூ வீலர் நிறைய கேஸ் போடுறாங்க எல்லா இடத்துலையுமே, அண்ணா நகர், வாடப்பாணி ரூட்டு, பூந்தமல்லி ரூட்டு, எல்லா ரூட்லேயுமே போட்டுருந்தாங்கிறாங்க. அப்போ போட்டிருந்தாங்க. நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதில்ல, நீங்கள் பார்த்த கஷ்டம் இந்த மாதிரி வேறு எந்த ஆட்டோ டிரைவரும் நடக்கக்கூடாது அப்படின்னா. இப்போ தான் ஒரு அந்த ஒரு 6-7 மாதமாக தான் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரியாக தான் இருந்தது. இப்போ இந்த டாக்ஸி போடணும் எல்லாம் அதை பண்ணுறது, இந்த கேஸ் போகிறது ஜாஸ்தி ஆகி போயிடுச்சு. எங்கே போனாலும் டிராஃபிக் ஹெவி. ஏன் டிராஃபிக் ஆகுதுன்னா, இவங்க மடிக்கு டூ வீலர் மாதிரி கேஸ் போடும் போது வண்டி ஹெவியாக டிராபிக் ஆகிடும். சிக்னல் லைன் பக்கத்துலேயே நின்றுக்கிறாங்களா, அப்போ டிராஃபிக் ஆக தான் செய்யுது, வேறு ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம், அது ஆட்டோவில் வந்து பிரசவத்துக்கு இலவசம், இவங்களுக்கு இலவசம், அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். நீங்கள் 7 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க, நீங்கள் இலவசமாக ஓட்டுறீங்க. இலவசமாக அதில் ஏறிட்டு திடீர்னு காசு இல்லைன்றவங்க கூட இருக்காங்க. நம்ம அவங்க கூட போய் நம்ம சண்டை போட முடியாது. கூலி வேலை செஞ்சுட்டு வராங்க. நம்ம 20 ரூபாக்கான 5 ரூபா தானே இருக்குன்றாங்க, பரவாயில்லம்மா போமா அப்படின்றவங்க, அவ்வளோதான். நம்ம எதுவும் அதை நம்மளை அவங்கள வரிபுத்தி போய் 5 ரூபா கொடுத்து தான் போகணும், நம்ம கேட்க போகிறதில்ல. இல்லை அது இருந்து இருந்துருந்தாங்க. அது டெய்லி தண்ணி போனோம்னா காலையில் ஏறினாங்க, 10 ரூபா தானே இருக்கு போய் நான் ரோகிகளில் இறங்கிக்கிறேன். நாங்கள் 20 ரூபா போகிற இடத்துல 10 ரூபா தராங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இல்லாத கூட அவங்கள போய் இறக்கிட்டு போக முடியுமா? பஸ்ஸில் போய் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. ம், அங்கே கொடுத்து தான் வேணும். அந்த லவ்வர்ஸ்லாம் ஏறுவாங்கல்ல அவங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியலம்மா. அவங்க அவங்க ஏறவங்க அவங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்க மன அவங்க ஏறவங்க, அது ஏசிஎஸ் சிந்து காலேஜ் இதெல்லாம் ஏறவங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த மாதிரி பேசஞ்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப குடைச்சல கொடுக்கு? ரொம்ப தண்ணி கிண்ணி போட்டு வராங்க பாரு, அவங்க மட்டும்தான். எந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துருக்காங்க? தண்ணி மாதிரி கொடுத்துருந்தா நான் சொல்கிற இடத்துல நிப்பாட்டுறான்னுவான். ஆமாம், இல்லையா நான் தள்ளி நிப்பாட்டுறேன்னா அந்த இடத்துல தான் என்ன நிப்பாட்டினான். அதுதான் அகராஜ். ஆமாம், ஐயோ அதெல்லாம் நிறைய நடக்குது, அதெல்லாம் நடக்குது. மறக்க முடியாத மறவ முடியாதது தான் இந்த குடி தான். இந்த குடிக்காரங்க ஏறினாங்கன்னா ஒன்றே ஒன்று என்னன்னா, என்னை வந்து இங்கேருந்து ஏறி 40-50 ரூபாய்க்கு போகிற இடத்துல 20 ரூபாய கொடுத்துட்டு என்னை எங்கே ஏற்றினா எங்கேயும் திருப்பி எடுத்து விட்றான்ட்டான். ஆமாம், திருப்பி அவனை ஏற்றின இடம் ரோகிணி. திருப்பி அதே ரிட்டர்ன் ரோகிணியே வந்து இறங்கிட்டான். நான் போயிட்டேன் வேலப்பஞ்சாவடி தாண்டி. வேலப்பஞ்சாவடி டிக்கெட்டு காலி. திருப்பி யூடர்ன் போட்டான், அதிலே வண்டியில் தான் போனான். திருப்பி அங்கேயே வந்து இறங்கினா அந்த 20 ரூபா தான் கொடுத்தான். வேறு என்ன பண்ணுறது, நஷ்டம் தான் நம்மளுக்கு.